அப்ப அல்லாஹ் என்ன செய்றான்னு கேட்டா ஒரு நபி அனுப்புறானா அந்த நபி இருக்கும்போது அந்த மக்கள் கரெக்ட்டா இருப்பாங்க நபிமார்கள் கண்காணித்து கொண்டிருப்பார்கள் தப்பு தவறா போனா கூட திருத்தி சரி பண்ணி என்ன செய்வாங்க அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க அந்த நபி இறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வான் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிப்பான் இப்ப நம்ம ஆலிம் சாக்கன்லாம் இப்ப தப்பு தவறா மார்க்கத்தை சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வான் சொல்ல ஆரம்பிக்கிறதோட இல்லாம கொடுத்த வேதம் இருக்குல அதுல தேவையானதை வச்சிக்குவான் தேவையில்லைன்னு நினைக்கிற நீக்குவான் அவனுக்கு எது தேவைன்னு நினைக்க அதை சேக்குவான் அப்ப வந்து நீக்கிறது மாத்துறது மறைக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு ஒரு நபி கொடுத்த வேதம் நாசமாக்கப்பட்டு விடும் ஒரு நபி அல்லாஹ்ட்ட இருந்து வேதத்தை கொண்டு வருவாரு அல்லாஹ்ட்ட இருந்து வந்து பணங்காசைய கொண்டு வருவாரு அல்லாஹ்ட்ட இருந்து வேதத்தை கொண்டு வர்றாரு வேதத்தை நபி கொண்டு வந்தாருன்னு சொன்னா அந்த வேதம் அப்படி பாதுகாப்பா தான் இருக்கணும் பாதுகாக்காம நாசமாக்கணும் அல்லாஹ் பாப்பான் நாசமாக்கிட்டாங்க இந்த நீ போய் சேருண்டா இந்த வேற வேதத்தை வச்சுக்கிட்டு இதான் வேதம்னு மக்களை நல்வழிப்படுத்து அப்படினு தான் அல்லாஹ் அனுப்பி இருக்கான் எந்த ஒரு நபியை அனுப்பும் பொழுதுமே அந்த தூதுத்துவத்தை நாசமாக்கி இருப்பார்களே ஆனால் வீணாக்கி இருப்பார்களே ஆனால் அப்போ ஒரு நபி தேவைப்படும் ஏன்னா சரியான மார்க்கம் இல்லையில அல்லாஹ் அந்த வேதத்தையே அழிச்சு நாசமாக்கிட்டாங்கன்னா அதன் அடிப்படையில் மக்கள் செயல்பட்டாங்கன்னா நரகத்துக்கு தான் போவாங்க வேதத்தில் அல்லாஹ் சொன்னதோட மனுஷன் சொன்னதும் கலந்து போச்சுன்னு சொன்னா அதை பின்பற்றுவது அவனை சொர்க்கத்துல சேர்க்காது அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ் மனிதர்களுக்கு அருள் செய்வதற்காக இந்த நீ போய் சரி பண்ணிட்டு அவருக்கு வேதம் கொடுத்து வேற ஒரு நபி அனுப்புறான் இதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து நபி அனுப்புவான் இது லாஜிக் இருக்கிறது ஒரு வேதம் நாசமாயிருச்சுன்னு சொன்னா அழிக்கப்பட்டுச்சுன்னா மாற்றப்பட்டால் திருத்தப்பட்டால் அது வந்து ஒரு தூதர் அனுப்புறது ஏன்னா ஒரு தூதர் வந்து வேதத்தை வாங்கிட்டு அனுப்புறாரு அந்த வேதம் நாசமா போச்சே வேற ஒரு வேதத்தை தருவதற்காக தூதர் தேவை அல்லது ஒரு நபிக்கு வந்து ஒரு தூது செய்தி எல்லாம் கொடுக்குறான் அது அந்த காலத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது இன்னொரு காலம் வரும்போது பொருந்தாமல் போயிடும் ஒரு காலத்தில் இருந்த சட்டம் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்காது மனிதர்களுடைய நிலைமைகள் மாறுவதற்கு ஏற்றவாறு சட்டங்களும் மாறும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வாவையும் தான் படைச்சான் ஒரு ஜோடியை தான் படைச்சான் ஒரு ஜோடியை படைச்சிருக்கும் பொழுது அதுலேருந்து நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வாங்கிற ஒரு ஜோடியை தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் வேற ஒரு ஜோடி அல்லாஹ் படைச்சதா சொல்லலை குர்ஆன்ல இப்படி கூப்பிட்டே உங்களை சொல்றான் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா மனிதர்களே உங்களை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோங்கிறான் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைச்சா எப்படி படைக்க முடியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு உள்ளேயே குடும்ப வாழ்க்கை நடக்கணும் அண்ணன் தங்கச்சிக்குள்ள அப்பதானே பிறக்க முடியும் அல்லாஹ் படைச்சது ஒரு ஜோடி ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் பிறந்த ஆளுக்கு யார் அவங்க அண்ணன் தங்கச்சியா தான் இருப்பாங்க அல்ல அக்கா தம்பியா இருப்பாங்க ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் ஒரு ஜோடிக்கு பிறந்த ஆம்பளையும் பொம்பளையும் யாரா இருப்பாங்க சகோதர சகோதரிகளா தான் இருப்பாங்க அன்றைக்கு மனித குலம் உருவாவதற்காக வேண்டி அன்றைக்கு என்ன தேவை இது ஒரு அண்ணன் தம்பிங்கிற மேட்டர்லாம் இப்போ கிடையாது நீங்க உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளேயே குடும்பம் நடத்தி கொள்ளுங்கள்னு அனுமதிச்சு இருந்தா தான் நம்மளாம் பிறந்திருக்க முடியும் அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த ஆம்பளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த பொம்பளையும் அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் தாம்பத்தியம் நடந்தால்தான் மனித குலம் பெருகி இருக்க முடியும் அப்போ வேற வழியும் இல்லை இதுக்காண்டி இன்னொரு ஜோடியை படைச்சோண்டு வைங்க அல்லாஹ் வந்து ஹிக்மத்தானவன் ரொம்ப நுணுக்கமானவன் இன்னொரு ஜோடியை படைச்சா இப்பவே அல்லாஹ் சமத்துவத்துக்கு தான் இதை சொல்றான் ஒரு அப்பா ஆத்தாக்கு தான் பிறந்தீங்கன்னு ரெண்டு அப்பனுக்கு ரெண்டு ஆத்தாங்க பிறந்தா நான் அந்த சிறந்த அப்பனுக்கு பிறந்தேன் நீ ரெண்டாம் நம்பர் அப்பனுக்கு பிறந்தேன்றுவாங்க அல்லாஹ் என்ன பார்க்குறான் சமத்துவமா இருக்கணும் இல்லை அதுக்காக இந்த வசனமே வருது யாயுகன்னாசு மனிதர்களை கூப்பிட்டு எல்லாம் என்ன செய்யறான் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இட்டு நீங்க வந்திருக்குமோ உங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் உங்களுக்கு என்னடா வேற்றதால் உண்டு எல்லாம் கேட்குறான் இவன் 10 ஆம்பளையை படிச்சு 10 பொம்பளையை படிச்சு விட்டோம்னு சொன்னா அப்போ இவங்க வர்ணாசிரமம் அந்த ஏற்றதாழ்வு எல்லா ஜாதி எல்லாமே நியாயமாகி போயிடும் நியாயமான மனித குலத்துக்கு பெரிய கேடாகி போயிடும் இது வரக்கூடாது என்று சொன்னால் எப்படி தான் இருக்கணும் அந்த ஒரு ஜோடி தான் கரெக்டுன்னு அல்லாஹ் ஹிக்மத்தா இருக்கனால அவன் ஹக்கீம் நுண்ணறிவாளனா இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஜோடியை படைச்சி ஒரு நிர்பந்தத்துக்கு இதை அனுமதிக்கிறேன்றான்ல இப்படி சொல்லுனானே இப்படி ஆயத்தெல்லாம் தேட தேவையில்லை நம்ம அறிவே சொல்லுது இப்படி இல்லாட்டி பிறந்திருக்க மாட்டோமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் குடும்ப வாழ்க்கை நடந்து இருக்காட்டி அடுத்தடுத்து எப்படி மக்கள் வந்திருப்பாங்கன்னு சிந்தித்து பார்த்தாலேயே இது விளங்கி கொள்ளும் இதை எல்லா காலத்துக்கும் அனுமதி கேளுமா புரிஞ்சுக்கிறக்காது ஒரு காலத்துக்குள்ள ஒரு காலத்துக்கு பொருந்தாது அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்லியிருப்பான் அண்ணன் தங்கச்சிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறங்கன்னு இருப்பான் மக்கள் ஒரு கொஞ்சம் பெருகி ஒரு 3 4 2 3 ஜெனரேஷன் வந்த பிறகு இது தேவையா இல்லை இப்போ என்ன செய்யுது ஒரு தாய் தந்தை மக்கள் கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது வெளியில போய் பண்ணு அப்படின்னு அடுத்து என்ன செஞ்சிருப்பான்ல இதுக்கு பெரிய ஆதாரம் தேவையில்லை சிந்திச்சாலே விளங்குகிறது அப்ப இது அன்றைக்கு வந்து இன்னைக்கு நம்ம உமத்துல அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்ப அன்னைக்கு உள்ள சட்டனை பொருந்தல இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு பொருந்தும் ஒரு காலத்துக்கு பொருந்தாது அந்த மாதிரி வரும் பொழுது இன்னொரு ஒரு நபி தேவைப்படும் ஒரு நபி வந்தாரு ரொம்ப கர்நாடிகாக இருந்த ஒரு காலத்துல வந்தாரு அவர் காலத்துக்கு தகுந்தவாறு அல்லாஹ் சில வழிகாட்டுதல கொடுத்தான் அது அந்த மக்களுக்கு சொன்னாரு இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கள் டெவலப் ஆயிட்டாங்க கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள் இந்த முன்னேற்றம் அடைந்த காலத்திற்கு இந்த கர்நாடிகா காலத்துக்கு கொடுத்த சட்டம் இந்த மக்களுக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான் வேற சட்டம் கொடுக்க நினைப்பான் அப்ப என்ன செய்வான் வேற ஒரு நபி அனுப்பி நீ இந்த மாதிரி சொல்லு அப்ப சட்டத்தை மாத்துறதா இருந்தா ஒருத்தர் வரணும் நல்ல வழிக்கு நபி எப்ப வரணும் ஒரு வேதத்தை கொடுத்து வேதம் அழித்து மறைத்து மாற்றி நாசப்படுத்தப்பட்டிருக்குமையானால் சரியான வேதத்தை அல்லாஹ்விடமிருந்து வாங்கி வருவதற்காக ஒரு நபி தேவை அல்லது அந்த வேதம் ஒரு காலத்துக்கு பொருந்தி ஒரு காலத்துக்கு பொருந்தாது என்கிற நிலைமை இருக்குமையானால் பொருந்தற காலத்துக்கு தகுந்தவாறு வந்து வேற ஒரு வேதத்தை கொடுத்து வேதம் தன்னாலேயே வானத்திலிருந்து உழுவும் ஆளு தேவைதான் வேதம் வர்றாந்தா தூதரோட தான் வந்தாகணும் அப்ப அந்த வேதத்துக்கு அப்புறம் இன்னொரு வேதம் கொடுக்க நினைத்தால் என்ன செய்யுமா வேதத்தை மனிதர் வழியாக தான் அல்லாஹ் கொடுப்பான் ஒரு தூதரை அனுப்புவான் அதுக்கு நியாயம் இருக்கிறது அல்லது ஒரு ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு வேத புத்தகம் முழுசா அனைத்து துறைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில் அல்லாஹ் கொடுக்காம ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்வதற்கு கொடுத்திருக்கிறான் அனைத்து விஷயங்களையும் சொல்வதற்கு அது போதுமானதா இல்லைன்னு எல்லாம் நினைக்கும் பொழுது அனைத்தையும் சொல்ல நாடும் பொழுது வேற ஒருத்தர் அனுப்புவான் ஒரு 10 சட்டம் அந்த காலத்தில் கொடுத்தா அவ்வளவு போதும் ஒரு மலைவாழ் மக்கள் காட்டுவாசிகளாக இருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு கொடுக்குற சட்டமும் நாட்டுவாசிகள் கொடுக்குற சட்டமும் ஒரே மாதிரியா இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொடுத்துட்டு ஒரு டெவலப் ஆன வரும்போது கொஞ்சம் முழுமையான சட்டங்களை கொடுப்பான் அது மாதிரி கொஞ்சம் குறைவான சட்டங்கள் இருந்து பிறகு நிறைவான அனைத்து விஷயங்களையும் சொல்லக்கூடிய சட்டம் கொடுக்க நினைத்தால் ஒரு தூதருக்கு அப்புறம் இன்னொரு தூதர் வந்து தேவை இருக்கிறது இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து நபியாக அனுப்புகிறான் ஆதாரங்களை ரெண்டாவது சொன்னால் இது லாஜிக்காக சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் மூளை குர்ஆன் ஹதீஸ் அறிவு இல்லாட்டா கூட கொஞ்சம் மூளையை செலவழித்து பார்த்தா கூட நம்மளுக்கே விளங்கும் பெரிய ஆய்வு அறிவுலாம் தேவை கிடையாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்தான் குர்ஆனை கொடுத்தான் அது எதிரிகள் கூட சொல்கிறான் அது பாதுகாக்கப்பட்டிருக்குண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ் எந்த வேதத்தை கொடுத்தானோ அதில் பல வசனங்கள் நீக்கப்பட்டிருச்சா மாற்றப்பட்டுருச்சா இந்த மாதிரி கபூர் வணங்கிகளை அவங்கள உண்டாக்குனவங்க கூட குர்ஆனில் கை வைக்கல பத்தியில அல்ல எப்படி பாதுகாக்கிறான் உங்களை லாயிலாக இல்லான்னு சொல்லிக்கிட்டே சமாதியில் கொண்டு தள்ளிவிட்டான் லாயிலாக இல்லான்னு சொல்லிட்டே பஞ்சாயத்துக்கு வச்சு போட்டான் முகமது ரசூலுல்லான்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிட்டான் எல்லாரையும் கொண்டு அவ்வளவும் செஞ்சவன் கூட குர்ஆனில் கை வச்சானா அவன் எதை குர்ஆன் அதை நீங்களும் குர்ஆன்ங்கிறீங்க அவன் எந்த குர்ஆனை குர்ஆன் போடாலும் ஓதிக்கிட்டு இருந்தானோ அந்த குர்ஆனைத்தான் நாமளும் குர்ஆன்கிட்டு இருக்கிறோம் தவ்ஹீத் ஜமாத் வேற குர்ஆனா அப்ப இந்த குர்ஆன் என்பது உனக்கும் நமக்கு மத்தியில் லட்சம் வேறுபாடு வந்தா கூட குர்ஆன் அதுதான் என்பதில் வேறுபாடு வந்துச்சா இன்னைக்கு வரல நேற்று வரல 14 நூற்றாண்டா வரல அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேதத்தை கொண்டு வந்தார்களோ அந்த வேதம் அவர்கள் கொண்டு வரும்போது எப்படி இருந்ததோ அப்படி இன்னைக்கு இருக்குதா இல்லையா ஒரு தூதர் வந்து வேதத்தானே வாங்கிட்டு வருவாரு அதான் ஒழுங்கா இருக்க மறையா இன்னொருத்தர் வரணும் அட அவர் கொண்டு வந்த வேதத்துக்கு தாங்க லைஃப் ஜாஸ்தி தூதருக்கு லைஃப் ஜாஸ்தி கிடையாது 20 வருஷம் 30 வருஷம் போயிடுவார் அவர் பாட்டுக்கு இந்த 14 நூற்றாண்டு தூதரில் வேதம் இருக்குதே 14 நூற்றாண்டு தூதர் அனுப்பிட்டு இருக்கிறாரு தூதர்கள் வருவாங்க கொடுப்பாங்க விளக்குவாங்க போய்கிட்டே இருப்பாங்க வேதம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு தூதர் வந்தாருன்னு சொன்னா அந்த தூதரே கடைசி காலம் வரைக்கும் இருந்துட்டா இருக்க போறாரு செய்ய மாட்டாரு என்ன செய்வாரு இந்த அருக்கு வேதம் ஒன்று தருவாரு தந்தது கரெக்டா இருக்க மறைய நீ இன்னொரு ஆள் வரணும் அல்லாஹ் எந்த குர்ஆனை தந்தானோ அந்த வேதம் நம்மிடத்தில் பாதுகாப்பாக இருக்கா இல்லையா இருக்கிறது அப்போ குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் பொழுது என்னத்துக்காக வேண்டி ஒருத்தர் பிடிச்சி அனுப்பினாதான் குர்ஆன் கரெக்டாக இருக்குது தேவையில்லைன்னு விளங்குது சரியா குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வேதம் வாங்குறதுக்கு தானே தூதர் ஒரு ஆள் கண்ணியம் கொடுக்குறக்கா தூதர் கிடையாது வேதத்தை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த தான் தூதர் அந்த வேதம் நம்மள்ட்ட இருக்கிறது பத்திரமா இருக்கிறது இன்றைக்கு ஒரு தூதர் வந்தால் இந்த குர்ஆனை தான் தருவார் அது இருக்குது மறையாணி என்னத்தை செய்ய போற இன்னைக்கு ரசூல்லா அனுப்புனா இல்லை எதை கொடுப்பான் புது குர்ஆனை கொடுப்பான் இந்த குர்ஆன் இன்னைக்கு ஒரு அனுப்புனாலும் இந்த குர்ஆன் தான் கொடுத்தாவணும் அப்போ இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு இருந்தால் எப்படி நம்மகிட்ட கொண்டாந்து தருவார்களோ அப்படி நம்மிடத்துல வந்து சேர்ந்த பிறகு ஒரு நபி வரணுமா வஹி தான் இருக்கா எதை நபி கொண்டு வருவாரா ரசூல் கொண்டு வர ரிசாலத்து நியூஸ் தானே செய்தி தானே மெசேஜ் தான் இருக்க இது சிந்திச்சாலும் தேவையில்லைன்னு விளங்குறது அடுத்து வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த மார்க்கம் முழுமையான மார்க்கம். அல்லாஹ்வே அது குர்ஆன்ல பெருமையா சொல்லி காட்டுகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் முழுமையாக்கிட்டேன். முழுமையாக்கின காரணத்தினால தான் இந்த 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பிரச்சனை வந்தால் இதுக்கு ஒரு ஆயத்தை காட்டி தீர்வு சொல்றோம். இன்னைக்கு வரக்கூடிய ஒரு மேட்டரை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன்ல தீர்வு சொல்ல முடியுதா இல்லையா? இஷ்டத்துக்கா சொல்றோம். குர்ஆன் ஆதாரத்தையோ ஹதீஸ் ஆதாரத்தையோ காட்டி தான் நீ குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி கேளு, சந்தன மண்டலத்தை பற்றி கேளு, விண்வெளி பயணத்தை பற்றி கேளு, புதுசு புதுசாக குலோனிங்கை பற்றி கேளு. அதை கூடுமா கூடாதா என்பது எதை வச்சு சொல்கிறோம்? குர்ஆனை வச்சு சொல்கிறோம். கூடுமா கூடாதா என்பதை ஹதீஸை வச்சு சொல்கிறோம். அப்போ அது முழுமையாக தானே இருக்குது. அப்போ குர்ஆன் என்பதை அல்லாஹ் கொடுத்துருக்கிறேன், முழுமையாக்கி கொடுத்துருக்கிறேங்கிறான். அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை இதுக்கு விடையை காணாமன்னு சொல்ல இயலாது. எந்த மதத்தில், எந்த கட்சியில், எந்த தலைவன்ட்ட போய் கேளுங்க, அனைத்துக்கும் கருத்து சொல்ல மாட்டான். நோ கமெண்ட்ஸ் சொல்லுவான். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன, சொல்ல விரும்பவில்லை அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படி தான் மதங்களில் கேட்டாலும் அதை பற்றி நோ கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு கருத்து இல்லைன்னு. இஸ்லாத்தில் நோ கமெண்ட்ஸ் இருக்குதா? எஸ் நோ, ஹலால் ஹராம் எதுக்கும் தீர்வு இருக்குது. ஒன்று கூடும்னு சொல்லுவோம், இல்லாட்டி கூடாதுன்னு சொல்லுவோம். வணங்குதா? இது கூடுமா கூடாதா என்பது எங்கள் மார்க்கத்தில் கிடையாது சொல்ல முடியுமா? புதிய புதிய விஷயங்களை கூட நீ காட்டி ஒன்று கூடுன்னு சொல்லுவேன், இல்லாட்டி கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்குது விடைன்னு அர்த்தம். அப்போ இந்த மார்க்கம் முழுமையாக நமக்கு தரப்பட்டிருக்கா இல்லையா? முழுமையாக தரப்பட்டிருக்கும் பொழுது குறை எந்த அளவுக்கு முழுமையாக தரப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், உங்கள் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. ஒரு யூதர், யூதருடைய பண்டிதர், யூத வேதத்தை கரைத்து குடித்தவர், அவர் சொல்றாரு, உங்க குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு வசனம் எங்க வேதத்துல இருந்தால் அதைத்தான் நாங்க பெருநாள் ஆக்கியிருப்போம். அப்படியாக ஒரு வேதம் உங்க வேதத்துல ஒரு வசனம் இருக்குங்கிறாரு. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்னப்பா அப்படி என்னப்பா வசனம்? அப்ப அந்த யூதர் சொல்றாரு, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்க மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக்கி விட்டேன் அப்படின்னு குர்ஆன்ல இருக்க. அப்படி எங்களுக்கெல்லாம் சொல்லி இருந்தா, எங்களுக்கு அல்லாஹ் தௌராத்து இன்ஜீல் வேதமெல்லாம் கொடுத்தான்ல, அந்த வேதத்தில் இப்படி சொல்லி இருந்தால் அதான் பெருனா எங்களுக்கு. எங்களுக்கு முழுமையாக்கலை, எங்கள் மார்க்கத்தில் அனைத்து விஷயங்களும் சொல்லப்படலை, உங்களுக்கு அப்படியாக்க உங்கள் வேதம் இருக்குன்னு ஒரு யூதர் படித்து பார்த்து விட்டு, இப்படி இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு பெருநாளே. இவன் ஆசூரா பஞ்சாக்கு பெருநாள் கொண்டாடிட்டு இருக்கிறான். யூதனுக்கு விளங்குது பெருநாள் கொண்டாடுறதா இருந்தால் ஒரு வேதம் கிடைத்தது தான் பெருநாளே. நம்மளும் வேதம் கிடைத்தது தான் 1000 மாதத்துக்கு நிகரானதாக கொண்டாட வேண்டும். லைலத்துல் கதிருங்கிறத லைலத்துல் இஸ்லாத்துக்கு ஏற்ற ஒரு கருத்து தான் அது. லைலத்துல் கதிருங்கிற இரவுல அல்லாஹ் குர்ஆனை இறக்கினா அது 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி லைலத்துல் கதிரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதுதான் யூதன் சொல்றான். அப்ப நம்ம கொண்டாடி அவன் தெரியல, கொண்டாடுறேன்னா அவன் ட்ரெஸ் எடுத்து இந்த பள்ளியாசல் லைட் போட்டு செய்யறாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். வணங்குதா? நம்மளும் கொண்டாடத்தான் செய்யறோம். நம்மள அந்த வேதம் இறங்கின நாளை எப்படி கொண்டாடுறோம்? இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் செலுத்தி 1000 மாதங்களுக்கு நிகரானது என்ற நம்பிக்கையோட பள்ளிவாசலில் ஏத்தி காப்பி இருந்து இரவு தொழுகை தொழுது நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவன் என்ன நினைச்சிட்டான்னா, நம்ம பெருநாள்டா கையரிச்சிட்டிங்கன்னு அந்த மாதிரி பெருநாள் நினைச்சுக்கிட்டு கொண்டா கேட்கறான். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அந்த வேதங்கள்லாம் முழுமைப்படுத்தி கொடுக்கப்படாமல் முகமது ஸல்லல்லாஹு கொடுத்த வேதம் முழுமையா இருக்கா இல்லையா? முழுமையா இருக்கும்போது என்னத்துக்கிட்ட இந்த கிறுக்கம் வரனு? இந்த மிர்சாண்டு என்னத்தை முழுமையாக போறான்? அல்லாத முழுசா கொடுத்து விட்டான்ல குர்ஆனை, பாதுகாப்பா இருக்குதுல. இந்த குர்ஆன்ல உள்ளதுக்கு மேல என்னத்தை செய்ய போறான்? அதுக்கு என்னத்தை தப்சீர் பண்ற போறான்? என்னத்தை விளக்க உரை பண்ணிட போறான்? ஒண்ணுமே தேவையில்லை. அவனுக்கு அப்பனா விளக்க நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நபின்னு சொல்லி உளர்னானே, அதை விட சூப்பரா நம்ம சாதாரண மக்கள் என்ன செய்யறோம்? குர்ஆனை இன்னைக்கு நவீன அறிவியல் யுகத்தில் சொல்லப்படுற விஷயங்களோட எல்லாம் பொருத்தி இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் என்று நம்ம என்ன செய்யறோம்? சொல்லுகிறோம். நமக்கு பிந்தி வரக்கூடியவன் இதை விட சிறப்பாக சொல்லுவான். நம்ம ஒரு டெவலப்பான காலத்தில் இருக்கிறோம், நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய அறிஞர்கள் இதை விட சிறப்பாக என்ன செய்வாங்க? இந்த குர்ஆனுக்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அது கொடுத்து கொண்டிருக்கலாம். அது ஏன் வகி வருதுங்கிற? அதுக்கே நீ உன்னை நபின்னு சொந்தம் கொண்டாடுற? அதுக்கு எதுக்கு நபி வரனு? அப்போ இப்படி சிந்திச்சு பார்க்கணும். அதனால மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, யாரும் வர தேவையில்லை. முழுமையாக இருக்கிறது, யாரும் வர தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் சென்றடைந்திருக்கிறது. குர்ஆன் சென்றடையாம ஏதோ சவுதியில் ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வச்சிருக்கிறான். இந்த கிறுக்கணும் அப்படிதான் செய்வாங்க. மிர்சா குலாமுக்கு வகி வந்துச்சுங்கிறான். வகி வந்தா என்ன செய்யணும்? மக்களுக்கு தானே வகி வருது. அதை ஒரு தமிழ்ல அடிச்சு அந்த புஸ்தகத்தை மக்களுக்கு கொடுத்தான்னு வைங்க, அந்த காதியானில இருக்கிறவன்லாம் போய் அவனை செருப்பு கட்டி அடிப்பாங்க. ஏன்? அவ்வளவு உளறி இருக்கான் அதுல. அதை எடுத்து வச்சு பூட்டி வச்சு கொண்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. குர்ஆன் என்ன செய்யறோம்? அடிச்சடிச்சு தேடி தேடி கொண்டு கொடுக்குறோம். போஸ்ட் கார்டு போடுறா தர்றோம்ங்கறோம். வீடு விடா போய் கொடுக்குறோம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கொடுக்குறோம். முஸ்லிமுக்கு கொடுக்குறோம். யார் வேணாலும் கேட்டு வாங்கிக்கேன்னு சொல்றோம். மக்களுக்கு பரவ செய்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்து செய்கிறோம். மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இவனுக்கும் அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு வேதம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த கிறுக்க மிர்சா குலாம் என்பவன் எனக்கு வேதம் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க விவாதம் பண்றதுக்காக வேண்டி இந்த கிறுக்கனுக்கு வந்த வேதத்தை கொஞ்சம் படிக்கணுமே என்று நாங்களும் அலையாத அலைச்சல் கிடையாது. எங்கேயாவது கிடைக்குமா? தரவே மாட்டாங்க. படிச்சா தெரிஞ்சிடும். எப்போ தருவாங்கன்னு கேட்டா உன் மூளை செலவை பண்ணி உன்னை கிறுக்கனாக்கி அவன் உளர்னா கூட அவன் மூத்தரத்தை பெஞ்சு குடின்னு சொன்னாலும் குடிப்பிய அந்த நிலைக்கு சிரிக்கிற சொல்ல அந்த நிலைக்கு நீ ஆளான பிறகு குறைய உனக்கு தெரிந்தவங்கன்னு சொல்லுவான். அவன் மட்டும்தான் அதை படிக்க இயலும். எதை இந்த மிர்சா கிற்கனுக்கு வந்த வேதம்னு சொல்றாங்களே அந்த வேதத்தை நீ தமிழ் படுத்திங்க கூடுறா உன்னை அவன் ஆள செருப்பு கட்டி அடிப்பான். அவ்வளோ உளறி இருக்கான். அல்லாட்டிருந்து வகி வந்து அப்படியே இருக்கு. அல்லாட்டிருந்து வகி வந்துச்சுன்னு எனக்கு வந்துச்சுன்னு எழுதியிருக்கிறான். அதை ஒருத்தன் படிச்சு பார். தமிழில் அவன் வெளியிட்டானே ஆனால் குரானை தமிழில் வெளியிட்டிருக்கிறோம்லங்க. நீ நோட்டீஸ் போடுற தமிழில் வேதத்தை போடு பார்ப்போம். போட முடியுமா அவனுக்கு? அப்போ குரான் எப்படி அல்ல அல்லாஹ்வுடைய வேதம் வந்திருக்கிறது. அந்த வேதம் எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கிறது. தமிழில் வேணுமா? நம்ம ஏதோ ஒரு மொழிபெயர் பண்ணியிருக்கிறோம். நமக்கு முந்தைய 5 பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ம பிந்தி கூட 2 பேர் பண்ணிவிட்டாங்க. அப்போ இந்த குரான் ஒரு சின்ன ஒரு மொழியிலேயே 17 பேர் பண்ணியிருக்கான். ஆங்கிலத்தில் பண்ணியிருக்கான். சிங்களத்தில் கூட முஸ்லீம்களை ஜாஸ்தியாக கிடையாது. இலங்கையில் அங்கே கூட பண்ணிவிட்டாங்க. இப்போ அப்போ உலகத்தில் உள்ள சைனா மொழியிலேருந்து அத்தனை மொழிகள்லையும் குரான் கிடைக்கவும் செய்யுது. ரசூல்லா காலத்திலோடு கிடைக்கல. ரசூல்லாவை நபி அனுப்புனானே அந்த காலத்திலேயே ஒரு ஆளுக்கு குரான் கிடைக்கிறான்ட்டு அவ்வளோ கஷ்டப்படணும். பிரிண்ட் கிடையாது, புக் ஸ்டால் கிடையாது, விற்கவெல்லாம் செய்யாது. குரான் வேணும்னா உட்காந்து எழுதுன்னு உட்காந்து அவர் தேவைப்பட்டு என்ன செய்யணும்? ஒரு ஆள் காப்பி வாங்கி ஒரு ஆள் எழுதி இதுக்காக 25 வருஷம் செலவழிச்சா தான் ஒரு குரான்லேருந்து ஒரு குரான் அவர் காப்பி எடுக்க முடியும். அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு குரான் கிடைக்கிறது. அப்போவே நபி தேவையில்லை, ஒரு ஆளே போதும். இப்போ என்னது? ரசூல்லா வந்தா கூட இப்படி இவ்வளோ பேருக்கு சென்றடைஞ்சிருக்காது. தமிழ்லையா கிடைக்கும். 1000 குரான் ஒன்று வாங்கலாமா இல்லையா? லட்சம் வாங்கலாமா இல்லையா? ஒரு கடையில் போய் லட்சம் குரான் வாங்க, லட்சம் வாங்கலாம், கோடி வாங்கலாம். எத்தனை குரான் வேணும்? அப்போ இந்த குரான் என்பது உலகம் பூராம் சென்றடைந்திருக்கிறது. நம்ம இடத்துல குரான் என்ற வேதம் இருக்கிறது என்பது இந்துக்களுக்கு தெரியும். நம்ம இடத்துல குரான் என்ற வேதம் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். நம்ம இடத்துல குரான் என்ற வேதம் இருக்கிறது யூதர்களுக்கு தெரியும். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு உங்கள்கிட்ட வேதம் இருக்கிறது, உங்களை அனைவரும் சென்றடைந்திருக்கிறது. நம்மிடத்தில் இஸ்லாத்தில் இப்படி ஒரு வேதம் இருக்கிறங்கிற செய்தியும் அவர்களை சென்றடைந்திருக்கிறது. படிக்கிறார்கள், பார்த்து இஸ்லாத்துக்கு வந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்போ என்னத்துக்கு ஒரு கிறுக்கம் வந்துக்கிட்டு அதை என்னத்துக்கு வரப்போறான்? இப்போ எதுக்குடா நபின்னு வரப்போறான்? அதை கரெக்டாக குரான் இருக்கு, எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு எதுக்கு நபி? அப்போ குரான் என்பது என்னன்னா அல்லாஹ் சொல்லி வேதத்துடைய தன்மை என்ன தெரியுமா? புல் ஆதன்த்துக்கும் அலா சவாத், அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன் என்று சொல்லு. மார்க்கத்தை அனைவருக்கும் சமமாக சொல்லணும். குரானில் 10 வசனத்தை நீ உங்களுக்கு மட்டும் இது அவன் சொல்லிடாதீங்க, இது இது ஒன்று மட்டும் வச்சுக்க, இதுக்கு இது அயோக்கியம் தான் அப்படி செய்வான். அல்லாஹ்வுடைய வேதத்தில் அப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய வேதம் எதுவாவது சிலருக்கு தரமாட்டோம்னு நம்ம சொல்லுவோமா? ஒரு இயக்கத்தினுடைய பயிலா கூட உறுப்பினர் மட்டும் தான் கொடுப்பாங்க. தௌஹீத் ஜமாத் பயிலா எல்லாத்தையும் கொடுப்போம். அது கரெக்டாக ஒரு சரியான முறை எழுதியிருக்கிறதுனால மற்ற அந்த பயிலா வச்சு நம்ம மடக்கிவிட்டா என்ன செய்யறது? இந்த பயிலா வச்சு நீ தேர்தலில் போட்டிடக்கூடாது, என் போட்டிட்டேன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டானோ பயிலாவை. அந்த பயிலாவாங்கிறதா இருந்தால் கூட நீ எழுதின பயிலாவை கூட பயிலான ஒரு அமைப்புக்கு எழுதக்கூடிய விதி, அமைப்புக்கு எழுதக்கூடிய சட்டத்திட்ட புத்தகம் அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் வேதத்தை என்ன சொல்கிறான்? ஆதத்துக்கும் அலாசை வாங்குறான். இது அந்த மாதிரி கிடையாது. இது அனைவருக்கும் சமம். எல்லாரும் வந்து படிச்சுக்க, எவன் வேண்டாலும் வா, விமர்சிக்கணும் விமர்சிச்சுக்க, என்ன கேள்வி வேண்டாலும் கேளு, இப்படி உடைச்சி சொல்லக்கூடிய வகையில் இந்த வேதம் இருக்கும் பொழுது என்னத்துக்கு ஒருத்தன் வரணும்? எதுக்கு வரணும்ன? வந்து என்னத்தை பண்ணிவிட்டாவன்? இந்த மிர்சான் வந்தானே வந்து நான் வந்து விட்டேன், இந்த வேதத்தை விட இந்த பாருங்க இதை கூட்டி விட்டேன், இதை விளக்கி விட்டேன்னு என்னத்தையா சொன்னான். அவன் என்னதே அவங்கள்ட்ட வந்து பேட்டினானா? அவனை மதிக்கணும், அவனை ஒரு சாமியாராக்கணும், அவனை ஒரு இந்த குருமார்கள் மாதிரி இவங்க ஆக்கி வச்சுக்கிறாங்கல்ல அது மாதிரி ஆக்கி அவனை கும்பிடணும் என்பதை தவிர அவனால் உலகத்துக்கு கிடைத்த நன்மை என்ன? அவன் எப்படி தொழுதான்? அபூ ஹனீஃபா இமாம் பின்பற்றி தொழுதேங்கிறான். அட நீ நபிங்கிற, நீ ஏண்டா ஹனபி மதகப்புங்கிறான். பாருங்க கூத்த பாருங்க, நபியா இந்த நபியா இருந்து எல்லாம் ஹனபியா இருந்தாங்களா? ஹனபி மதகப்புங்கிறான். என்னடா மதுகப்பு என்னடா ஹனபியா? ஹனபினா என்னது? நபி இல்லாத ஒரு ஆள். நபியா இருக்கிறவன் நபி இல்லாத பின்பற்றுறான். அப்ப எனக்கு வேணும்னு கேட்கிறேன். நபியா இருக்கிற நீ நபி இல்லாத ஒருத்தனை பின்பற்றுறேங்கிற, அப்புறம் என்னதுக்கிட்ட நபி? நாங்க சொல்றோம் தொழுவோன்னு, நபியை பின்பற்றணுங்கிறோம், எங்களை பின்பற்றணும்னு சொல்லல. இது எவ்வளவு சிறந்த மார்க்கமா இருக்கிறது! நீ என்ன வித்தியாசமா சொல்லிவிட்ட? even a Tolga, Madhapadi Padilla Tolonumara, Arabi Madhapani, Ayaparti, Yeligram, Madhabe, Madhabu Islatri Langro, Ariu Arkilag, the Mirza Gulami and Bonakare. அதனால சொன்னா அந்த நபி வரக்கூடிய மார்க்கம் முழுமையா இருக்கிற காரணத்தினாலயும் பாதகப்பட்ட காரணத்தினாலயும் அனைவருக்கும் சென்றடைந்து விட்ட காரணத்தினாலயும் என்ன தேவை இல்ல ஒரு நபி அவசியம் இல்ல அது போக அல்லாஹ் என்ன செய்றான்னு கேட்டா நிறைய ஆதார அல்லாஹ்வும் ரசூலும் நிறைய ஆதாரங்களை நமக்கு அள்ளி போடுகிறார்கள் என்ன போடுறாங்க அல்லாஹ் சொல்ல சொல்றான் நபிகள் நாயகத்தை சொல்ல சொன்னா குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ உங்கள் அவ்வளவு பேருக்கும் நான் ரசூல் என்று சொல்லுங்கள் ஏதோ ஒரு காலத்து வரைக்கும் ரசூல் இல்ல உங்க அவ்வளவு பேருக்கும் நான் தான் ரசூல் மனித குலத்தை கூப்பிட்டு என்னைக்கு அவங்க அழைத்தார்கள் அன்றிலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் யாரெல்லாம் மனித குலமாக இருக்கிறார்களோ 7வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யா அய்யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ மனித குலமே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி 25வது அத்தியாயத்துல 1வது வசனத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தபாரக்கல்லதி நஸலல் ஃபுர்கான் அலா அபதிஹி இந்த வேதத்தை தன்னுடைய அடியாருக்கு அருளி இருக்கிறானே ஃபுர்கானை குர்ஆனை அந்த இறைவன் பாக்கியமிக்கவன் எதுக்கு அருளி இருக்கிறான் லி யகூன லில் ஆலமீன நதீரா அகிலத்திற்கு அது எச்சரிக்கை செய்யும் இன்னொன்னு தேவையில்லை அகிலம்னா உலகம் அழிகிற வரைக்கும் அகிலம் ஆலமீன் தான் எப்படி ரப்புல் ஆலமீன் என்பது வந்து உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள அத்தனை பேரையும் அத்தனை பேருக்கும் ரப்பு என்ற அர்த்தம் தருமோ அதே மாதிரி குர்ஆன் வந்து நதீருல் ஆலமீன் என்றைக்கு இது இறங்குனது அன்னையில இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் வர அத்தனை பேருக்கும் அதுதான் எச்சரிக்கை செய்யும் அதுதான் நேர்வழி காட்டும் லியகூன லில் ஆலமீன நதீரா ஆலமீனுக்கெல்லாம் அது எச்சரிக்கை செய்யக்கூடியதா இருக்கும்போது இன்னொரு வேதம் எதுக்கு இன்னொரு வேதம் இல்லாட்டி தூதர் எங்க இன்னொரு வேதம் தேவையில்லை என்று ஆகிவிடுமே ஆனால் தூதரும் தேவையில்லை வேதத்துக்கு தான் தூதர் வருவார் இந்த அடிப்பை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான் ஒமா அர்சல்னா இல்லா காஃபத்தில் இன்னாஸ் மனித குலம் முழுமைக்கும் தூதராகவே தவிர உன்னை அனுப்பவில்லை உன்னை அனுப்புனது ஏதோ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அனுப்ப நினைச்சுக்கிறாத மனித குலம் முழுசுக்கும் உன்னை தூதராக நியமித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல இது வந்து எங்க இருக்குன்னா 34:28 இருக்கிறது ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலா அவன் தான் உம்மி சமுதாயத்திலே ரசூலை அனுப்பினான் யதுலு அலைஹிம் ஆயாத்தி அவனுடைய வசனங்களை ஒரு ஓதி காட்டுவார் ஒய் ஸக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்துவார் ஒய் அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா ஞானத்தையும் வேதத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லிட்டு அது உம்மிக்கு மட்டும் நினைச்சிராத வ ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹும் இன்னும் அவர்களோடு சேராமல் இனி வரப்போகிறார்களே அவர்களுக்கும் அவரை தூதராக அனுப்பினான் அவங்களுக்கும் தூதரு இன்னும் அவங்களுக்கு சேராம இருக்கிறாங்களே பிறக்காமல் வராமல் இருக்கிறார்களே நம்மளை சொன்னால நமக்கு பிந்தி வந்த மக்களை சொல்றான் இவ்வளவு பேருக்கும் அவரை தூதராக அனுப்பணுங்கிற அப்ப என்ன உணர்ந்தேன் அதை எல்லாத்துக்கும் சேர்த்து அனுப்பி விட்டானே எல்லாத்துக்கும் பிரதமர் இந்தியாவுக்கு பிரதமர் ஆக்கின பிறகு அது இந்தியாவுக்குலாம் பிரதமர் தான் நானும் ஒரு பிரதமர்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவீங்க நான் ஒரு ஃபார்மாலிட்டி பிரதமர்னு ஒருத்தன் சொன்னா அவன் என்ன செய்வீங்க என்ன அந்த மாதிரி தான் அல்ல அவ்வளவு தெளிவா சொல்றான் அகிலத்துக்கு பிரதமர்னு சொல்லிவிட்டான்ல அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க குழந்தைக்கு விளங்க இதெல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த கிறுக்கிங்க வந்தே இருக்க மாட்டாங்க இவங்க புஸ்தகத்துல அந்த அந்த இப்னு அரபி சொன்னாரு இந்த கிறுக்கன் சொன்னான்னு ஆதாரம் காட்டி திரியறாங்க மரகண்டு போய் ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்ன மஸலி வ மஸலல் அம்பியா எனக்கும் மற்ற நபிமார்களுக்கும் நான் ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களை விளக்குகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு உதாரணம் சொல்லி விளக்குகிறேன் எப்படின்னு கேட்டா கமஸலி ரஜுலின் ஒரு மனுஷன் பனா பைத்தன் ஒரு வீட்டை கட்டுகிறான் ஒரு மாளிகையை கட்டுகிறான் ஃபஹ்சனஹு ரொம்ப அழகுற அதை அமைக்கிறான் ஃபஅஜ்மலஹு ரொம்ப கவர்ச்சியாக என்ன செய்றான் அதை வந்து உண்டாக்குறான் ஒரு கட்டடத்தை கட்டினா அவ்வளோ சூப்பராக நினைஞ்சிடறான் அந்த கட்டணம் அவ்வளோ நல்லா இருக்கிறது கட்டுனா இல்லா மூதிய லபினா ஒரு செங்கல் வைக்கிற இடத்தை தவிர எல்லாம் கரெக்டாக இருக்கிறது பார்த்தா கட்டடம் சூப்பராக இருக்கிறது ஒரு பூனைக்குட்டி போகிற அளவுக்கு ஓட்டை இருக்குது செங்கல் வைக்கிற இடம் அதானே ஒரு செங்கல் வைக்கிற இடத்துல பூனைக்குட்டி போயிரும்ல கட்டடத்தை நல்லா கட்டிவிட்டு என்ன பண்ணிட்டான் அவன் ஒரு ஓட்டை வச்சிருக்கான் அதில் ஒரு பூனைக்குட்டி போயிடும் அப்போ என்ன செய்யறாங்க நம்ம மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க என்ன அற்புதமான கட்டடம் இப்படி பார்த்துக்கிட்டே வர்றாங்களா ஓட்டை தெரியுது மற்றதெல்லாம் பார்த்து ரசிக்கிட்டே வர்றாங்க வந்து அவங்க கண்ணுக்கு என்ன செய்யுது அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நாசு எத்து பூனபிகி சுற்றி சுற்றி வர்றாங்க போய் ஏஜ பூனல அதை பார்த்து வியப்படைகிறார்கள் ஆஹா என்ன கட்டடம் என்று அப்ப என்ன கேட்கறாங்கன்னா இந்த ஒரு கல் இந்த இடத்துல ஒரு செங்கலை வச்சா சூப்பருக்கு சூப்பர் அப்படி அப்படி பேசிக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு ஓட்ட இருக்கு இது மட்டும் இல்லாம இருந்தா எவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படி பேசி கொள்கிறார்கள் இத சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபஅனல் லபினா நான் தான் அந்த ஒரு செங்கல் அந்த ஒண்ணுக்கு தான் இடம் இருந்துச்சு எல்லா நபிமார்களையும் அனுப்புனது கட்டடம் கட்டற மாதிரி ஒவ்வொரு நபியும் ஒரு செங்கல் செங்கலுக்கு மேல செங்கல் எல்லாம் வச்சிட்டு ஒரு செங்கல் காலியா இருந்துச்சு ஒண்ணு தான் காலியா இருந்துச்சு மேற்கொண்டு வந்தா குப்பை கூட எல்லாம் கொண்டு போறணும் வைக்கிறதுக்கு ஒண்ணு தான் இடம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபஅனல் லபினா நான் தான் அந்த செங்கல் وانا خاتم النبيين நான் தான் நபிமார்களுக்கு இறுதி இந்த خاتم நபியினுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க இந்த கிறுக்கைய நோட்டீஸ் போட்டு இப்னு அரபி சொன்னா அவன் சொன்னான்னு நோட்டீஸ் போட்டு தெரியறாங்க خاتم நபியினுக்கு خاتم நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க என்ன சொல்றாங்க கட்டிடத்தில் ஒரு செங்கல் வைக்க தான் இடம் இருந்தது அது வச்சா நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க என்னைய கூட எங்க அல்லாஹ் வச்சிட்டான் சூப்பரான கட்டடம் அமைந்து விட்டது நான் தான் அந்த செங்கல் நான் தான் அந்த ஒரு கல்லு முடிந்து விட்டது இடம் இல்ல அதுல எந்த குறையும் இல்ல எதையும் வச்சு நிறைக்க வேண்டியது இல்ல இந்த மிர்சா குலாம்ங்கற கிறுக்கம் வந்து பெயிண்ட் அடிக்க வேண்டியது இல்ல எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அதான் அர்த்தம் புகாரியில 3535 ஆவது ஹதீஸ்ல இது இடம் பெற்றிருக்கிறது இத விட யாராவது விளக்கேலமா நான் கேக்குறேன் இத விட ரசூலுல்லாஹ் தான் கடைசி நபிங்கிறது வேற எவனுக்கு விளக்கேலணும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின அந்த உதாரணம் ஒன்னு பத்தாது இதுக்கு பிறகு போய் நிக்கிறாங்கன்னா இவங்க எந்த பிறவின்றது தெரியல மூளை அல்லாஹ் கொடுத்திருக்கானா சிந்திக்கிற திறனை கொடுத்திருக்கானா அல்லாஹ்வுடைய ரசூல் கூட அழகா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி தருகிறார்களே இது தெளிவாக விளக்கி இருந்தால் உண்டாயிருப்பார்களா அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபுல்லில்து அலல் அம்பியாயி பிசித்தின் 6 விஷயங்கள்ல மற்ற நபிமார்களை விட எனக்கு அல்லாஹ் கூடுதல் சிறப்பு தந்திருக்கிறான் மத்தல எல்லாம் சமந்தான் எந்த நபியை வேறுபடுத்த கூடாது ஒரு நபிக்கு சில சிறப்பு கொடுத்திருப்பான் ஒரு நபிக்கு வேற சிறப்பு கொடுத்திருப்பான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க மத்த நபி நான் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா 6 விஷயங்களில் என்னை வந்து அல்லாஹ் வந்து மத்தவங்களுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பை தந்திருக்கிறான் அப்படினு சொல்லும் பொழுது அதுல ஒரு சிறப்பாக என்ன செய்றாங்கன்னா உருசில்து இலல் ஹல்கி காஃபா உலக மக்கள் அத்தனை படைப்பினங்கள் அத்தனை பேருக்கு ஹல்குங்கறாங்க ஜின்னலாம் சேர்ந்துக்கிறதுல யாருக்கெல்லாம் நபி தேவையோ மனிதன் மட்டும் சொல்லாம ஹல்குனா என்ன படைப்பினங்கள் எல்லா படைப்பினங்களுக்கும் தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஓ ஹுத்திம பியன் நபியூன் என்ன கொண்டு நபிமார்களுக்கு முத்திரையிடப்பட்டு விட்டது சீல் வைக்கப்பட்டு விட்டது ஹுத்திமன்னா முத்திரை வைக்கிற மோதிரம் அர்த்தம் கிடையாது அது முத்திரையிடப்பட்டது வினை சொல்லாக சொல்லப்பட்டிருக்கிறது காத்தம்னா மோதிர அழகுன்ற அர்த்தம் இன்னும் உளறாங்க இருந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழகான விளக்கம் சொல்றாங்க முஸ்லிம்ல இது 812 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இது சொல்லுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தனிச்சிறப்பு என்ன லாஸ்ட் நபிங்கிற தனிச்சிறப்பு கடைசி நபி என்பது 6 சிறப்பில் ஒரு அந்த மத்த 5 சிறப்பு என்னன்னு கேட்டா அத ரத்தின சுருக்கமாக பேசுவது இது ரசூலுல்லாஹ்வுக்கு சின்ன வார்த்தையில் பெரிய அர்த்தமெல்லாம் இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல அது அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு என்னை பத்தி கேட்டவனே ஒரு மாச தூரத்துல வந்து பயப்படுவாங்க டேய் முஹம்மது என்று பயத்தை அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கிறான் அதே மாதிரி கனிமத்து போர்க்களங்களிலே பெறக்கூடிய பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது வேற சமுதாய மக்கள் என்ன செய்வாங்க போர்க்களத்தில் பெற்ற பொருள்களை எரிச்சு சாம்பல் ஆக்கிரணும் இந்த உம்மத்துக்கு என்ன இருக்கு போர்க்களத்தில் எதிரிகள்ட்ட கைப்பற்றின பொருள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து 3வது அதே மாதிரி ஜுயிலத்தில் அருள் மஸ்ஜிதம் தஹூரா பூமி முழுதும் எனக்கு வந்து என்னவா இருக்கிறது தயமம் செய்வதற்கு தொழுவதற்கு ஏற்ற இடமாகவும் தயமம் செய்வதற்கு ஏற்ற தூய்மையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்து சொல்றாங்க 4ஆச்சா 5 6 ஒண்ணுதான் நம்பரை போட்டு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்குலாம் அனுப்பப்பட்டிருக்குங்கிறது 5 என்னை கொண்டு முத்திரை வச்சதுங்கிற 6ங்கறாங்க பாருங்க ரெண்டா எண்ணி சொல்றாங்க இவங்களுக்கு விளங்கணுங்கறதுக்காக வேண்டி ரெண்டு வெவ்வேறு அர்த்தம் இருக்கடா ஆழம் இருக்கடான்னு காட்டுறதுக்காக வேண்டி அப்படி சொல்றாங்க இது ஒரு விஷயம் அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இது முஸ்லிம்ல 812 ஹதீஸ் கானத்து பனு இஸ்ராயீல தசூசுமுல் அம்பியா இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நபிமார்கள் வந்து தலைமை தாங்கி நடத்தி வந்தார்கள் தலைமை தாங்கி அரசியல் நடத்தி வந்தார்கள் குல்லமா ஹலக நபியுன் ஹலஃபஹு நபியுன் ஒரு நபி இறந்து விட்டால் வேற ஒரு நபி அந்த இடத்துக்கு வந்து விடுவார் இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஒரு நபி மூத்தா போனார்னு வைங்களேன் மக்கள்கிட்ட தலைமையை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் வேற ஒரு நபி அல்லாஹ் அனுப்பி விடுவான் ஆனா ஒயின்னஹு லா நபிய பாதி எனக்கு பிறகு ஊர் நபியும் கிடையாது நபிமா இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எந்த நபியும் கிடையாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வஸயகூனு ஹுலஃபா ஹலீபாக்கள் ஆட்சியாளர்கள் வருவார்களே தவிர நபி வரவே மாட்டார்கள் இது புகாரியில 3455 3249 ஆகிய ஹதீஸ்கள் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மூன்ட்ட சொல்றாங்க அலி ரலியல்லாஹு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அந்த மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மி மூசா மூசா அலைஹிஸ்ஸலாத்து அலைஹி நபியை அனுப்புனான் அவர் என்ன பண்ணாரு, ஏ அல்லாஹ் எனக்கு வாய் ஒழுங்கா பேச வராது திக்குது, நான் உன்னோட ஒன்று சொல்லி போடுவேன். அதுபோல் எனக்கு ஏற்கனவே ஒரு ரிமார்க் ஒன்று இருக்கு, ஒரு ஆள் கொலை பண்ணி விட்டார் இவர் மூசா நபி. நபி அவருக்கு முன்னாடி கொலை செய்யணும்னு பண்ணல, ஓங்கி ஒரு குத்து விட்டார் போயிட்டாள் தனிக்காத. அதையும் சொல்லி என்ன செய்கிறாரு, ஒளி அலைய தன்புண் அலையும் தன்புண், அது அவங்க மேலே எனக்கு ஒரு குற்றம் வேறு வச்சுருக்கிறாங்க, நான் போய் சொன்னோம்னா எடுபடாது, அதனால் எனக்கு கூட ஒரு ஆளை சப்போர்ட்டுக்கு அனுப்புண்டவுடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், மூசா நபியோட ஹாரூனை துணையை அனுப்பி ரெண்டு பேரும் போங்க, இதுஹபா ரெண்டு பேரும் போய் இப்போ கூலாலகு கவுளன் லைக்கினா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். தெளிவாக எளிமையான முறையில் நளினமான முறையில் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள்டு. அப்போ மூசா நபிக்கு சப்போர்ட்டாக யார் இருந்தா, ஹாரூன் இருந்தாங்க. ஆனால் ஹாரூன் நபி, இப்போ அகாஹு ஹாரூன் நபியா, அவருடைய சகோதரர் ஹாரூனை நபியாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மூசாவுக்கு ஹாரூன் கிடைத்தது போல நீ எனக்கு கிடைத்திருக்கிறாய், ஆனால் எனக்கு ஒரு நபி இல்லை, நீ நபி கிடையாது. மூசாவுக்கு ஹாரூன் கிடைச்சாரு, அவர் நண்பராகவும் பிளஸ் நபியாகவும் இருந்தார். எனக்கு நீ கிடைச்சிருக்கிற வெறும் நண்பராக இருக்க, நபியாக இருக்க முடியாது. அப்போ அலியே நபியாக இருக்க முடியாதுன்னா நீ யாரா, அலிக்கு நீ யாரா எடுத்து தூசி பெறுவியா, இந்த கிற்கனெல்லாம் ஒரு நபின்னு ஆக முடியுமா, சிந்திச்சு பாருங்க. இது வந்து முஸ்லீமில் இருக்கிறது 4418, 4419 இருக்கிறது. இன்னும் சொன்னாங்க, செய்ய கூணு ஃபி உம்மத்தி சலாசூன கர்தாபூன, 30 பெரும் பொய்யர்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றுவார்கள். எசா குல்லுகும் எசாமு அன்னஹு நபியுன், நான் நபின்னு நம்மட்டு பேரும் சொல்லுவான், 30 பேர் சொல்லுவான். இவன் எத்தனை ஆள்னு தெரியலை, இவன் தான் கடைசியா இன்னும் 4 பேர் சொல்ல போறாங்க, லிஸ்ட் நம்மள்ட்ட இல்லை. ஆனால் ரசூல் சொல்லான்னு சொல்றாங்க, 30 பையனும் வருவாங்க, நபின்னு சொல்லுவான். ஆனால் ஹாத்தமுன் நபியின், நான் தான் நபிமார்களுக்கு முத்திரையாக இறுதியாக இருக்கிறேன், லா நபிய பாதி, அதுக்கு அர்த்தம் எனக்கு பிறகு ஒரு நபியும் கிடையாது என்று சொன்னது திருமதியில் 2145 இருக்கிறது. இன்னொரு தடவை ரசூல் சொல்லான்னு சொல்றாங்க, இன்னர் ரிசாலத்தை உன் நுபுவத்தை கதையும் காத்தாது, ரசூலுங்கிற தகுதியும் நபிங்கிற தகுதியும் முடிந்து போய்விட்டது. ஃபலா ரசூல வலா நபிய பாதி, எனக்கு பிறகு ரசூலும் இல்லை நபியும். இவங்க ரசூல் வேற நபி வேறம்பாங்க, அது ரசூல் வேற நபி வேற, இவங்க நபியாக தான் வந்தாங்க ரசூலாக வரல அப்படின்லாம் ஒரு வியாக்கியானம் கொடுத்து மக்களை ஏமாற்றுவாங்கிறதுனால அதுக்கும் ஆப்பு போட்டு போயிட்டாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம். அதே மாதிரி சொன்னாங்க, எனக்கு முகமதுங்கிற பேரை நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு பேர் இல்லை, இன்னும் பல பேர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பேராக அனல் ஆக்கிப், நான் தான் கடைசியானவன்கிறாங்க. கடைசின்னு ஒன்று அல்லாவுல கடைசி, அல்லாவுக்கு தான் அவ்வளோ ஆக இருந்திருக்கிறது, அவன் தான் ஆரம்பமான அவன் தான் கடைசின்னு நம்ம வேற மாதிரி அர்த்தம் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக சொன்னாங்க. வனல் ஆக்கிபு, நான் தான் கடைசி. கடைசின்னு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு ஆக்கிபு அல்லது லைசபாதகு நபியும், கடைசின்னா யாருக்கு பிறகு நபி இல்லை அவன் என்று அர்த்தம். நான் தான் ஆக்கிபு, கடைசின்னா எனக்கு பிறகு நபி இல்லை, கடைசி நபின்னு அர்த்தம். அது பேர் ரசூல்லாவு, ரசூல்லாவுடைய பேர்லேயே ஒரு பேர் என்ன கடைசி நபிங்கிறது பேர். ஒரு ஆளுக்கு கடைசி நபின்னு பேரை வச்ச பிறகு இவன் சொல்கிறான் நானும் நபிங்கிறான். அப்போ யாரை பொய்யாக்குறான், நபிகள் நாயகத்தை பொய்யாக்குறவன் வந்து நபிகள் நாயகத்தினுடைய வழியில் நபின்னு சொல்ல ஏழுமா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லப்படலை. அதே நேரத்தில் இவன் யாரை நபின்னு சொல்கிறானோ இந்த கிற்கனுடைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதலாவது என்னென்னு கேட்டால், ஒரு கிற்க நபியாக இருக்க முடியாதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன. ஆனால் கிற்கன் எல்லாம் சொல்லுவாங்க, ரசூல்லாவையும் சொன்னாங்க நபிமார்களையும் சொன்னாங்க மஜ்னூன்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னவன் கிற்கனாக இருந்தானே தவிர கிற்கத்துக்கு ஆதாரத்தை ஒன்றும் காட்டலை. இந்த கிற்கன் அதை பதில் சொல்லுவாங்க, கேட்டீங்கன்னா எல்லா நபியும் தான் கிற்காண்டாங்க, எல்லா நபியும் கிற்காண்டாங்கன்னு ஆதாரம் இல்லாமல் சொன்னாங்க. நாங்கள் கிற்கண்டு இவனை சொல்கிறோம்னா ஆதாரத்தில் சொல்ல போகிறோம். உதாரணம் உங்களுக்கு சொல்லி காட்டினார். என்னென்னு கேட்டால், ஒரு ஆள் வந்து இவனை வந்து விவாதத்துக்கு கூப்பிட்றாரு. ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இந்த மிர்சா குலாம்ங்கிறவனை வாட விவாதம் பண்ணுறதுன்னு கூப்பிட்றாரு. இவன் வந்து விவாதத்துக்குலாம் வரமாட்டோம், புஸ்தகம் நான் ஒரு புஸ்தகம் எழுதுறேன், நீ ஒரு புஸ்தகம் எழுது பார்த்துக்கணும், எந்த புஸ்தகம் நல்லா இருக்குது பார்ப்போம் இப்படிங்கிறான். இது வந்து இவன் நான் எழுத புஸ்தகம் தான் தெரியுமா, அவன் நான் எழுத புஸ்தகம் இது தீர்வு கிடைக்குமா, விவாதத்தில் இடக்க முடக்க கேட்டால் தான் உலகெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அவர் வந்து விவாதத்துக்கு கூப்பிட மாட்டேன்ட்டான். கோபத்தில் என்ன பண்ணுறான்னா அவன் அந்த ஆளை திட்டி எழுதுறான் ஒரு புஸ்தகம். என்ன எழுதுறான், எப்படி திட்டுறான், அழகில் லானத்து, அவன் மீது லானத்து உண்டாகட்டும், அழகி அல்ஃபுல்லானா 1000 லானத்து அவனுக்கு உண்டாகட்டும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான். ஒரு புக்கு எடுத்தீங்கன்னா அந்த புக்கு அவனுடைய புக்கு, அது 1001, 1002, 1003, 1004, 1005 ஒரு பேஜில் ஒரு 50 வருமா, 50 வரும். அடுத்த பேஜ்லையும் அப்படி 50 தடவை லானத்து. இந்த ராமஜெயம் எழுதுவாங்கல்ல இந்துக்கள்லாம், அந்த மாதிரி என்ன பண்ணுறான், லானத்து 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 லானத்து, அடுத்த பக்கத்தில் லானத்து 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 லானத்து, அடுத்து இப்படி ஒரு கிறுக்கு உட்காந்து எழுதுனாங்க. லூஸா நபியா, அடே கொஞ்சம் அறிவான இதை சொன்னோன்னு காரிச்சு இப்படி ஓட வேணானே. இப்படி ஒருத்தன் உட்காந்து எவனாச்சும் ஒரு ஆள் மேலே 1000 நாசமாக போனால் 1000 நாசமாக போடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. إذا وكان ينظر عنك بستاهتلا، بيجا ناحب بكم بريتيده بوينجه، أولين دلارنا تكرر واتنا يركون، لارنا تون لارنا ترند لارنا تمون لارنا تناحب تنا لارنا تنور نوتي ناحب نبدي بيتركون، يبدي ورد كيركم وكان إذا وندن ناعم ولد مدن جللا، عند كاري آني كلونا لارنا تبيفاد تلاي إذا كأكران، يندا لوسان هبي يندا، بدل صللا يلا، ينعي يلدركنا، هذا رملا مركم مريادة. Mirza Gulam Payyan Gray DVD one thing of the DVD about a lot of hunger. A Payyan Gray Netling Netlavitan Papping, DVD about Tarajan Woodland one wouldn't sing any partner. I mean, Munadi Gap, Wolakat Telegram put you under Nanga, the Viva the Tele, I want to Wolakat Talamayana put it under Nana. Kate the Helic Badil, Ingula Kadiani, Alder Celery, the Lantaria, Perial Kala, Nari Ponavisi, and North. Perial Kala, Warajan, Talever Lamatila, Kate, as the Badil Solamudila. அதே மாதிரி என்ன பண்ணான்னு கேட்டா இப்ப ஈசா ஒரு பொய்யன் நபியா இருக்க முடியுமா கிறுக்க நபியா இருக்க முடியாது நபிங்கற போது நபி வர முடியாது பேசிக்கே தப்பு வச்சிக்குறோம் நபி வரலான்னு இருந்தாலும் கண்டிப்பா இந்த கிறுக்க நபி இல்ல நபி வரலான்ற கொள்கையை சரின்னு வைத்து கொண்டால் கூட இந்த கிறுக்கன நபின்னு ஏத்தினா ஒரு லாஜிக்குமே இல்ல அப்பளோ கிறுக்கமே என்ன செய்றான்னு கேட்டா இவன் சொல்றான் நூருல் ஹக்ங்கற ஒரு புத்தகத்துல பக்கம் 296ல சொல்றான் ஈசா நபியுடைய கபர் பாலஸ்தீனத்தில் இருக்கிறது ஈசா நபியுடைய கபர் எங்க இருக்குதா எதுக்குன்னு கேட்டா இவன் ஈசா நபி மௌத்தாக்குறதுல குறியா இருப்பாங்க ஈசா நபி மௌத்துன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க ஈசா நபி மௌத்தாயிட்டாங்கல்ல ஆனா வருவாங்கன்னு இருக்குதே அதுக்கு என்ன அர்த்தம் ஈசா மாதிரி ஒருத்தர் வருவார் அத நான்தாமா எப்படி டைப் முத ஈசா மௌத்தாக்குறது எதுக்குன்னு கேட்டா ஈசா மௌத்தாக்கிட்டு ஈசா வருவாருங்கற விஷயம் அவன் தான் சொல்லுவான் ஈசா மௌத்தாக்கி விட்டு என்ன செய்வான் ஈசா மௌத்து தானே சரி இப்ப பாரு ஈசா வருவார்னு இருக்குது அப்ப என்ன அர்த்தம் நான் தான் அது என்னைய தான் பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவான் அப்படி இப்படி இருக்காம அதுக்காக என்ன பண்றான்னா ஈசா நபி கபர் வந்து பாலஸ்தீனத்துல இருக்குங்கறான் அந்த விவாதத்துல கிட்ட நான் டீடைலா சொல்லிருப்பேன் டைம் முடிய போறதனால சின்ன ஷார்ப்பா ஒரு உதாரணம் காட்ட முடியுமா அவர் பொய்யர் என்பதற்கு ஆதாரம் காட்ட முடியுமான்னு கேட்டிருக்காங்க நோட்டீஸ்ல அதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி சொல்லிட்டானே அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னா கிறிஸ்டினோங்கிற ஒரு புத்தகத்துல 25ஆம் பக்கத்துல ஈசா நபியுடைய கபர் வந்து காஷ்மீர்ல இருக்குது ஒரே ஒருத்தன் ஒரு ஆளுடைய கபர் வந்து ரெண்டு இடத்துல இருக்குமா இவன் தான் கபர் வணங்கி தான் இங்கே நாகராண்டவர் அடங்கியிருக்காரு கோல்முளை அடங்கியிருக்காருன்னு சொல்கிறான்னா இவன் என்ன பண்ணுறான் ஈசா நபியுடைய கபர் பாலஸ்தீனத்தில் இருக்குன்னு ஒரு எழுதிவிட்டு அப்புறம் காஷ்மீரில் இருக்குங்கிறான் இவன் நபியா பொய்யனா இவன் எங்கடா இருக்கு ஈசா நபி கபர் எது உண்மைன்னு ரெண்டு சொன்னாவன் யாரு ஒரு ஆளுடைய கபர் எங்கே இருக்குது என்பதில் ரெண்டு விஷயத்தை சொன்னான்னா இவன் ஒரு லூசுண்டு எடுக்கிறதா நபின்னு எடுக்கிறதா இவனை போய் நபின்னு என்ன செய்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இவனே சொல்றான் வந்து ஆயினே கமாலாத்த இஸ்லாம்ங்கிற புத்தகத்துல உங்களுக்கு நோட்டீஸ்லயும் கொடுத்துருக்காங்க அந்த டீடைல்லாம் பிரசுரம் கொடுத்தாங்களா எல்லாம் வாங்கிட்டீங்களா இது நபி தோன்னு பிரசுரம் கொடுத்துருப்பாங்க அது விவரங்கள்லாம் இருக்கிறது அதில் என்ன செய்யறான் பக்கம் 409ல சொல்றான் ஈசா நபி வானத்திலிருந்து இறங்குவார் அதை நம்புவது கட்டாய கடமை அது ஈமான்ல ஒரு பகுதி அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்து அதே நூல்ல வந்து 44ஆம் பக்கத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா ஈசா நபி வானத்திலிருந்து இறங்குனாங்க நம்புனீங்க சிறுக்கு அப்படிங்கிறான் ஈசா நபி ஒரு புத்தகத்திலேயே ஒரு பக்கத்துல வந்து ஈசா நபி வானத்திலிருந்து இறங்குவாங்க அது நம்புறது கடமைங்கிறான் இதெல்லாம் இதை மேடையில் அடிச்சு விடல கோயம்புத்தூர்ல 9 நாள் விவாதம் சொன்னாரு அதுல எடுத்து போட்டு நம்ம கேட்கிறோம் அவன் முன்னிலையில் அவன் புத்தகத்தை வச்சு வாசிச்சு இருக்குதா இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறோம் அதுக்கு அவனால பதில் சொல்ல முடியல அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா மரியமும் நானே ஈசாவும் நானேங்கிறான் நான் முதலில் மரியமாக இருந்தேன் மரியமாக இருந்து நானே ஈசாவை சூழ் கொண்டேன் பிறகு நானே என்னை பெற்றெடுத்தேன் அது இவன் தான் மரியமா நான் தான் மரியம்னு சொல்லி நானே மரியமாக இருந்தேன் அப்புறம் நானே வந்து எனக்குள்ள ஈசாவை உண்டாக்குன்னு அப்புறம் நானே பெற்றெடுத்தேங்கிறான் இவன் யார் இவன் லூசு நான் தான் பொம்பளைங்கிறான் அந்த பொம்பளைக்கு பிறந்த பிள்ளையும் நான் தாங்கிறான் அவர் ஈசா இறந்துட்டார்னு வேற சொல்கிறான் இல்லை நான் தான் அதுங்கிறான் இந்த மாதிரி உளரக்கூடியவன் யாராக இருப்பான் இதெல்லாம் அந்த விவாதத்தில் நினைஞ்சிருக்கிறோம் கேட்டோம் அது மாத்திரம் இல்லை இந்த நாய் வந்து மன்சூர் ஹல்லாஜி மாதிரி நானே அல்லாஹ்னு வேற சொல்லியிருக்கிறான் இவனே நபிங்கறாங்க நான் அல்லாஹ் ரசூலுன்னா இப்படி நபி அல்லாஹ்வா இருக்க முடியும் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே நிக்கணுமா இல்லையா என்ன செய்யறான் நானே என்ன செஞ்சேன் அல்லாஹ்வானேன் அல்லாஹ் எனக்குள்ள இறங்கினான் நானே அல்லாஹ்வானேன் நானே தான் வானத்தை படைத்தேன் பிறகு நான் தான் மனிதனை படைத்தேன் உதான் நம்ம எல்லாம் படிச்சாங்க நம்மளெல்லாம் அல்லாஹ் எனக்குள்ள வந்து விட்டான் அப்புறம் நான் என்ன செஞ்சேன் வானம் பூமியெல்லாம் படைக்க நினைச்சேன் உடனே படைச்சேன் மனுஷனை படைக்க நினைச்சேன் நான் தான் படைச்சேன்னு சொல்லி இப்படி எழுதியிருக்கிறான் ஒரு கிறுக்கன் ஏழு எழுதியிருக்கிறான் அந்த ஆயின கமாலாத்த இஸ்லாம்ங்கிற புத்தகத்தில் 565ஆம் பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறான் அதே மாதிரி இந்த மொய்தீன் அப்துல் கார் ஜிலானியை தொட்டில போட்டு ஆட்டனமேட் இருக்க அதையே நம்ம கண்டிக்கிறோம்ல இந்த கிறுக்கன்னு சொல்றான். அல்லாஹ் சொன்னானா அந்த பி மனுஷிலத்து இப்னி நீ எனக்கு மௌன மாதிரி மௌன போலன்னு சொன்னானா. அல்லாஹ் இவனை பார்த்து இந்த கிறுக்கனை பார்த்து அல்லாஹ் சொன்னானா அந்த பி மனுஷிலத்து இப்னி நீ என் மகனை போல. அட மகனை போல ஈசா நபிய மகங்கிறான அல்லாவும் மரியமும் சேர்ந்து பெத்தெடுத்தாங்கன்னு சொல்றான். அவனும் மகனை போலன்னு தான் சொல்றான். மகன்னு சொன்னால அவனே என்ன சொல்றான், அவனும் மகனை போலன்னு தான் சொல்றான். நீனும் மகனை போலங்கிற அப்போ நீ என்ன மதத்துக்காரனே? உன்னைய கிறிஸ்தவன் தான் அந்த பிரிட்டிஷாக தான் உண்டாக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தானே? இப்போ நீனு இந்த இஸ்லாத்துக்குள்ளே இறை மகன்கிறத உண்டாக்க தானே பார்க்குற. அப்போ இவன் யார்? இவன் அல்லாங்கிறான், நான் தான் அல்லாங்கிறான், நான் தான் மரியங்கிறான், நான் தான் மகதிங்கிறான், அப்புறம் எல்லாமே நான் தாங்கிறான். இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கிறுக்கனாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த மசீஹ் ஈசா நபி வரக்கூடிய காலத்தில் காலரா ஏற்படும். குர்ஆனில் இருக்கிறது அப்படின்னா நம்ம கேட்டோம், வேற ஒன்றும் வேணாம்டா, எல்லா வார்த்தையும் முடிச்சுக்கிடுவோம். இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்காட்டு. அவன் எழுதியிருக்கிறான், என்ன எழுதியிருக்கிறான், கிறிஸ்தினுங்கிற புஸ்தகத்தில் பக்கம் 5லேருந்து 9 வரைக்கும் எழுதிட்டு வரும்போது மகதி மசீஹ் வரக்கூடிய ஈசா நபி இறங்கும் பொழுது பூமியில் காலரா ஏற்படும், இவனா சொன்னா பரவாயில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றாங்களாம். குர்ஆனே தெரியாத ஒருத்தன் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வந்தானா? அட குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குன்னு சொல்றிய, அந்த வசனத்தை எடுத்து காட்டுறா, நாங்கள் விவாதத்தை முடிச்சுக்கிறோன்னு சொன்னோம். என்ன சொன்னான் தெரியுமா நபி? இந்த சொன்னால் ஐயோ பண்ண ஒருத்தன் என்ன சொல்றான், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் நபிமார்களுடைய முன்னுள்ள வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும், முன்னுள்ள இது பின்னுள்ள வாழ்க்கை உளறி இருக்கானடா, முன்னுள்ள வாழ்க்கை சுத்தமாக இருந்தது, சரி முன்னுள்ள வாழ்க்கை எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, பின்னுள்ள வாழ்க்கை எனக்கு தெரியுது, உளறி இருக்கிறானே அவருடைய முன்னுள்ள வாழ்க்கை நல்லா, அப்படித்தான் பதில் சொன்னான். கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கேள்வியை கேட்கும் போது அடுத்த முறையில் பார்த்தீங்கன்னா அவருடைய முன்னுள்ள வாழ்க்கை நன்றாக இருந்தது, முன்னுள்ள வாழ்க்கையில் போய் சொன்னது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பின்னுள்ள வாழ்க்கையில் சொல்லியிருக்கானடா அவருடைய, அது பதிலே சொல்ல மாட்டான், முன்னுள்ள வாழ்க்கை நல்லா இருந்துச்சுமா. இப்படியே அந்த சீடி பூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் என்னன்னு கேட்டால் முன்னுள்ள வாழ்க்கை, முன்னுள்ள வாழ்க்கையுமா. பின்னுள்ள வாழ்க்கை இவ்வளோ லட்சணமாக இருந்தால் முன்னுள்ள வாழ்க்கை அதை விட மோசமாக தான் இருந்திருக்கு, அது எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை, அதை வச்சு கேட்க இதுக்கு ஆதாரம் இருக்குடான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிறுக்கு நிறைய இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, அது பெரிய பட்டியலே வச்சுருக்கணும்னு வைங்களேன். அது மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு வகை வந்துச்சு, அதோட முக்கியமானது, முக்கியமாக அதை சொல்லி முடிக்கணும். ஒரு முகமதி பேகன்னு ஒரு அம்மா இருக்குது, அதை என்ன செய்யறாங்க கணக்கு பண்ண நினைக்கிறான். நல்ல அழகாக இருப்பாங்க போல இருக்கு, சிரிக்கிறதுன்னு சொல்லலை. உடனே என்ன செஞ்சான்னா அல்லாட்டு வகை வந்துச்சான், உன்னை ஜவ்வஜ் நாக்கஹா அந்த பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தந்தோம் அப்படின்னு எனக்கு வகை வந்து விட்டது, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரியா இல்லையா அப்படின்னு போய் கேட்குறான். யார்கிட்ட? முகமதி பேகனுடைய தந்தை அகமது பேக், அகமது பேக்கிட்ட போய் கேட்குறான். இவன் எழுதியிருக்கான் அந்த புஸ்தகத்தில், அகமது பேக்கிட்ட போய் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு, அல்லாவே என்னை கல்யாணம் பண்ணி தந்துட்டான் அப்படிங்கிறான். அந்த என்ன பண்ணார் கிறுக்கன்னு நினச்சிக்கிட்டு போடா பேப்பையிலன்னு சொல்லி முடியாதுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டால் சுல்தான் முகமதுங்கிறவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. உடனே இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் அல்லாவுடைய சொல் பொய்யாகாது, நீ சுல்தான் முகமது கல்யாணம் பண்ணினாலும் சுல்தான் முகமது 3 மாசத்துல செத்து போயிடுவான், அப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன், அல்லாவுடைய சொல் நிறைவேறிய தீரும், 3 மாசத்துல யார் சாகுவான் அவன் அந்த அந்த சொல்லி விட்டு சொல்றான். இது ஒரு முன்னறிவிப்பு அல்ல, பல முன்னறிவிப்பு இருக்கிறது. முதல்ல அந்த பொண்ணு உயிரோடு இருப்பாள், அது ஒரு முன்னறிவிப்பு. நானும் உயிரோடு இருப்பேன், 2வது முன்னறிவிப்பு. இவன் செத்து விடுவான், அது ஒரு 3வது முன்னறிவிப்பு. அவன் அப்ப இருந்து கல்யாணம் பண்ணி தருவான், 4வது முன்னறிவிப்பு. இந்த மாதிரி முன்னறிவிப்புகள் நிறைய இருக்கிறது. இது நிறைவேறவில்லை என்றால் அதுவே நான் பொய்யன் என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் எங்க சொல்றான்? ஆயினே கமாலாத்த இஸ்லாம்ங்கிறதுல பக்கம் 320 அவனை எழுதி வச்சிருக்கிறான். அல்லா பாருங்க, இவன் தான் சுல்தான் முகமதுக்கு முன்னாடி செத்தான். சுல்தான் முகமது சாகவும் இல்லை, தலாக்கு விடவும் இல்லை, இவன் கல்யாணம் பண்ணவும் இல்லை, அல்லாட்டிருந்து வகி வந்து என்ன கல்யாணம் பண்ணி தருவான், அதான் நான் உண்மைக்கு ஆதாரம்னு சொன்னேன். தன்னைத்தானே பொய்யன் என்று உலகத்தில் நிரூபித்துக் கொண்ட போலி நபி ஒருத்தன் தான். மற்றவனெல்லாம் வேற ஆளுக்கு தான் ஆதாரம் வச்சு நிரூபிச்சாங்க. இந்த ஒருத்தன் தான் நான் ஒரு 1 நம்பர் பொய்யன் என்பதற்கு அவனே சொல்லி ஒண்ணுமே நிறைவேறாமல் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாமலே என்னஞ்சிட்டான். இதை கேட்டா திணறி திருப்பி திருப்பி கேட்போம், ஒவ்வொரு அமர்வுலையும் பதில சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொரு அமர்வுலையும் கேட்போம், சொல்ல முடியாதுங்க. இவ்வளவு மூளை செலவை பண்ணி வச்சிருக்கிறாங்க, இந்த கூறு கட்டவன நபிங்கிறாங்க. பார்த்துக்கிறங்க, இது ஒரு விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இதெல்லாம் ரொம்ப நேரம் பேச நிறைய விஷயங்கள் உள்ளது, இது போதும் என்று நினைக்கிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபி வர வேண்டிய தேவையும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மிர்சா குலாம் என்பவன் நபியும் கிடையாது, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு காபிர் தான் என்பதை இவர்களை விட அழுத்தம் திருத்தமாக நாங்கள் பதிவு செய்கிறோம். வாஹிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1 அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரிரை கொள்கை நபி வழியில் தொழுகை சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனாசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2 இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஒரு விளக்கம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நபி தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறைமகனா வருமுன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபூபக்கர் அலி பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள் அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா அலி இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம் நபி தோழர்களும் நமது நிலையும் துவாக்களின் தொகுப்பு முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு குரானை எளிதில் ஓதிட நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் யாக்குத்பா ஒரு ஆய்வு நபி வழியில் நம் ஹஜ் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு தராவி தொழுகை ஒரு ஆய்வு ஜக்காத் ஒரு ஆய்வு இஸ்லாத்தில் இல்லறம் கியாமத் நாளின் 10 அடையாளங்கள் நபிகளாரின் நற்போதனைகள் மன்னரை வாழ்க்கை பைபிளில் நபிகள் நாயகம் இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் தர்கா வழிபாடு நபிகளாரின் இறுதி நாட்கள் இஸ்லாமிய கொள்கை சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம் பேய் பிசாசு உண்டா கற்பனை கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் தப்லிக் தாகலிம் தொகுப்பு சுபகான மௌலிது ஒரு ஆய்வு மனிதனுக்கேற்ற மார்க்கம் நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுல்லா இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இறைவனிடம் கையேந்துங்கள் மீராஜும் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபர்ட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மன்னடி சென்னை 1 போன் நம்பர் 65690810